ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகா. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் செலவே இல்லாமல் அதிக எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய எளிமையான கருவேப்பிலை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, பத்துப்பல் பூண்டு, ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியாக பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு டேபிள்ஸ்பூன் கடுகு, கால் டேபிள்ஸ்பூன் வெந்தயம், மூணு வரமிளகா, கொஞ்சமாக கொத்துமல்லி இலை, நெல்லிக்காய் சைஸ் புளி. இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே நாலு பேர்த்துக்கு உண்டான அளவு. இந்த அளவு வச்சு நாலு பேர்த்துக்கு சமைக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம புளியை வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு சொம்பு தண்ணி நம்ம சேர்த்து ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா ஊர்னதுக்கப்புறமா இதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஒரு மிக்சி ஜாரில் மிளகு ஒரு டேபிள்ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, பூண்டு பத்து பல், தக்காளி ரெண்டு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து இப்போ ஒரு சட்னி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்கும் போது ஒரு டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்தி, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கால் டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மூணு வரமிளகாயை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த கருவேப்பிலை மசாலாவை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்திக்கலாம் இதில். இது கருவேப்பிலை ரசம்தானே யாருக்குமே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து இதில் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு புளி அதிகமாக தெரிஞ்சதுன்னா இதில் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இது நார்மலாக நம்ப வைக்கிற ரசம் மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி கூட இது. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்துமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கருவேப்பிலை வந்து ஹேருக்கு ரொம்பவே நல்லதுன்னு, ஆனால் இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே தயங்குவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தோன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதும் தெரியாது, அவங்க அதை தான் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியாது. இந்த ரசத்தை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம். ரசம் எப்பவுமே நுரக்கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கருவேப்பிலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போ சொல்கிற மாதிரி தான், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ரெசிபியோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உப்பு மிளகாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.